அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோல 5 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ஜூலை 22. இப்போ டைம் வந்து ஒரு 9:20 மேல ஆகுது. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா இறங்கனால ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்ட பத்தி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். லைவ் மார்க்கெட்ல நமக்கு கேண்டிலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் வந்து இமிடியேட்டா லைவாவே வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த லைவ் காலை பார்த்து ஜஸ்ட் உங்க புரோக்கர் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில், பை கால்னா கிரீன் கலர் கேண்டில். ஸோ ப்ரீவியஸ் காலான பை காலையும் நாங்கள் ஷோ பண்றோம். இப்போதைக்கு இந்த செல் கால் டீடைல பார்த்துடலாம். செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் அட் 56,017 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆர் அட் 55,877, செகண்ட் ஆர் அட் 55,736. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் முடிய போகிற நேரத்தில் நமக்கு ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து நல்லா கேண்டிஸ்டிக்கை நல்லா நுணுக்கமாக அனலைஸ் பண்ணோம். அந்த ஒரு ஸ்கேல்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்களா, ஸோ அது ஓரியன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ அது ரிலேட்டட் கூடிய ஸ்ட்ராட்டஜியில் தான் நாங்கள் வந்து இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான பை கால் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஜெனரேட் ஆகலை, நேற்று ஜெனரேட் ஆனதான். ஸோ இன்றைக்கி ஜெனரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆச்சு. இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேற்றே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு, இன்றைக்கி ஓப்பனிங் இதுதான் இருந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு 6:20 வந்து வந்திருக்கு, 55,569 அப்படின்ட்டு நமக்கு வந்து பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், நெக்ஸ்ட் 15th மினிட்க்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட், 58,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்குள்ளே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 56,000 ரவுண்ட் பண்ணியே தான் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ நேற்று ஜெனரேட் ஆன அந்த பை கால்னுடைய மொமெண்டம் குள்ளே தான் கண்டினியூஷனாக ட்ரேடிங்கும் இருந்துச்சு. அது இன்னைக்கு ஒரு 9:20 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது. அந்த பிரேக் அவுட்ல தான் நமக்கு செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் தரும். அந்த கால்ஸை பார்த்து ஜஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ கேண்டில் கலர் மாறும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓகே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம இப்போ சில்வரை என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லி நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துலாம். என்ட்ரி பாயிண்ட் கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதில் ஒயிட் கலர் லைன் வந்திருக்கும், அந்த லைன்லேயே போட்டிருக்கும் செல் அட் 56,017. அந்த மாதிரியே பாயிண்டே வந்திருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ட்ரியும் வந்து எடுத்துட முடியும். டார்கெட்ஸ் லைனும் ஸ்டாப்லாம் லைனும் நாங்கள் டிஃபால்ட்டாகவும் கொடுத்துருப்போம், நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்குது, எனக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சால் போதும் நானே ட்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டையும் என்ட்ரி பாயிண்ட்டையும் வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒரு மூவ் பண்ணுது, எந்த அளவுக்கு போகுது, ரீச் கொடுக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு, 56,000 மேலே. 56,000 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக இருந்தது, இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 2 கேண்டிலில் பிரேக் அவுட், அதில் நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அந்த 56,000 பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் 56,000 பிரேக் அவுட் ஆன ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோல கிடைச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீடைல்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.